இந்த ஏழாம் பாவத்தை வச்சு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழுன்றது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், அது ஒன்று சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம், துவாரா, நான் வெளியுலகை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் என்னது, துளாராசி. அதுக்கு அதிபதி யாரு, சுக்கிரன். ஏன்னா அந்த பாயிண்டை நீங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இன்னொன்று எட்டாம் பாவத்தை என்ன சொல்லுவோம், ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம். அப்போ ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி அப்படிப்போம். அப்போ அதர் பீப்புள் அப்படிங்கிறதையும் ஏழாம் பாவம் குறிக்கிறது. அப்போ யார் இங்கே அதர் பீப்புளுங்கிறது யாரு, கோவிலுக்கு சம்மந்தம் இல்லாத பொது ஜனங்கள் வந்து கோயிலுக்கு வருவாங்க இல்லையா. ஏன்னா குலதெய்வம் கோயில் எல்லாம் பப்ளிக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏன்னா நாளைக்கு அதை சாக்கு வச்சு அரவணையத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டு டெம்பிளில் வந்து பப்ளிக்கை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணால் அந்த வரக்கூடிய பப்ளிக்கை வந்து ஏழாம் பாவம் குறிக்கும். அடுத்து அது சுக்கிரன், காலபுருஷனுக்கு ஏழு என்பது சுக்கிரனோட வீடுங்கிறனால சுக்கிரன் என்ன சொல்கிறோம், ஆடை, ஆபரணம், மணிகலன், என்ன அதெல்லாம். அடுத்து இதெல்லாம் என்னது, கோவிலோட பொக்கிஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அது கோயிலோட சொத்து. ஒரு இதை எடுத்து புடவை எடுத்து சாத்தினாலும் சரி, என்ன கோவிலுக்குன்னு நகை செஞ்சு போட்டாலும் சரி, என்ன கோயிலுக்குன்னு செஞ்சுட்டா அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அது அப்புறம் கோவில் சொத்தாயிடும். அப்புறம் அது என்ன பண்ணுவாங்க, வேல்யூபிள்ஸ் எல்லாம் டெய்லி அங்கேயே போட மாட்டாங்க. ஏன்னா இந்த இப்போ ஒரு இதில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, என்னது சிவகாசியில் சிவனுக்கும் அந்த நந்திக்கும் வைராங்கி, ஃபுல்லா வைராங்கி அப்படி ஜொலிக்குது. அதெல்லாம் பொக்கிஷம். இந்த மாதிரி பொக்கிஷங்களை வந்து எப்படி வச்சிருக்காங்க, ப்ராப்பரா இருக்கா, ஒழுங்கா அக்கௌண்ட் படி அங்கே ஸ்டாக் இருக்கா, இல்லை காணா போச்சா, குறையுதா அப்படிங்கிறத வந்து இந்த ஏழாம் பாவம் குறிக்கும். எப்படி அசுபர்கள் இருந்தால் அதற்கேற்றபடி, என்ன அதற்கேற்றபடி என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். என்னென்ன கிரகம் வந்து இப்போ வந்து பாவத்தை சொல்லிட்டு வரேன். அடுத்து என்ன சொல்றேன், நாளைக்கு இந்த அஷ்டமங்கலம் என்னும் அந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருந்தா அது எதை குறிக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கு சொல்றேன். என்ன முடிஞ்சா எனக்கு டைம் இருந்தா பார்ப்போம். அடுத்து எட்டாம் பாவம் என்ன, ஸ்வர்ண ஆரூட ராசி முதல் எட்டாம் பாவம். என்ன கோயிலுக்கு வந்து இந்த ஓதுவார்கள் இருப்பாங்க. என்னது பூஜை நேரத்துல வந்து இந்த இன்னைக்கு என்ன மார்கழி மாசம், அப்ப என்ன திருப்பாவை பிடிப்பாங்களா சிறுவலுத்தூர் ஆண்டாள் கோயில்ல, அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேரு ஓதுவார்கள்னு பேரு. என்ன சிவன் கோயில்ல எல்லாம் திருமூலர் இதை பண்ணுவாங்க, சிவபுராணத்துல இருந்து ஸ்லோகங்கள் எடுத்து படிப்பாங்க, இந்த சிவனுக்கு உண்டான ஸ்லோகங்களை படிப்பாங்க. பெருமாள் கோயில்ல அது மாதிரி விஷ்ணுக்கு உண்டானதை படிப்பாங்க. சரிங்களா, அவங்க பேரு ஓதுவார்கள். அந்த நேரத்துக்கு பூஜை நேரத்துக்கு வந்து இந்த மேலதாளம்லாம் நடக்கும். ஸோ அந்த வாத்திய கலை, இசைக்கலைஞர்கள். அடுத்து இந்த பூஜைக்கு உண்டான பொருட்களை வந்து உபயோகம்னா ஒரு சிம்பிளா ஒரு பூஜை பண்ண, ஒரே ஒரு அச்சாவதாரத்துக்கு சிம்பிளா ஒரு பூஜை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, முறையா மினிமம் 2000 ரூபாய் ஆயிடும். முறையா நீங்க ஒரே ஒரு அச்சாவதாரத்துக்கு முறையா சிம்பிளா பூஜை பண்றதுக்கு 2000 ரூபாய் ஆயிடும். அப்போ கிராண்டா பண்றதுன்னா என்ன 10,000, ஆயிரக்கணக்கில் ஆகும், லட்சக்கணக்கில் ஆகும். சரிங்களா, திருப்பதியிலலாம் ஒரு நாளைக்கு பூஜைக்கு எத்தனையோ லட்சங்கள் செலவாகுது. ஏன்னா அங்கே வருது, எத்தப்படி அங்கே வருது, அவங்க செலவழிக்கிறாங்க. ஏன்னா அந்த உபயதாரர்களை பற்றி சொல்லும். அவர் வந்து நல்ல நினைப்போட கொடுத்துருக்காரா, இல்லை ஏதாவது ஹிட்டன் அஜெண்டா வச்சு கொடுத்துருக்காரா அப்படிங்கிற. அப்புறம் மகா நைவேத்தியங்கள், மகா நைவேத்தியம் வராது, மகா நிவேத்தியம்னு வரும். ஏன்னு கேட்டா இந்த மகாங்கிற வார்த்தை எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞம், யாகம், ஹோமம், இந்த கும்பாபிஷேகம், இந்த கலச சுத்தி பூஜை, இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு பேரு மகா நிவேத்தியம்னு பேரு. அது பற்றி இந்த எட்டாம் பாவம் சொல்லும். என்ன எட்டாம் பாவம் போது என்ன சொல்றோம், அக்கல்ட் சயின்ஸ்ன்றோம், மாற்றங்கள்னு சொல்றோம், ஆறுக்கு உண்டான நோய் அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறோம், ஆறுக்கு உண்டான எதிரியோட சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கிற இடம்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என அடுத்து வந்து அந்த மகா நிவேத்தியத்துல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டும். சரிங்களா? சரி, அடுத்து 9ஆம் பாவம் பார்க்கலாம். ஸ்வர்ண ஆருட ராசிகள் 9ஆம் பாவம் எதை குறிக்கும் என்றால் என கோயிலை கிட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பான்னு சொல்லுவோம், தந்தைன்னு சொல்லுவோம், ஃபாதர், ரைட்டுங்களா? அடுத்து என்ன? தர்மம்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இட் இஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் பாஸ்ட் கர்மா. ஜென்மாதி ஜென்மமா அந்த என்ன கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல இருந்து 10ஆம் பாவம்ன்றது பிராரப்த கர்மா. ஏன்னா 9th வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் பாஸ்ட் கர்மா ஓவர் ஜென்மாதி ஜென்மா, அது குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த கோயிலை முதலில் ஆரம்பித்தவர் யார்? அவருடைய குடும்பத்தை பத்தி என்ன? அவர் செய்து வந்த நித்திய பூஜை, வார பூஜை, பக்ஷ பூஜை, மாச பூஜை, வருஷ பூஜை இதெல்லாம் இருக்கும். இல்லை அவர் இல்லாட்டாலும் அவங்க குடும்பத்து ஆளுங்க செஞ்சுட்டு வருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த முதல் மரியாதைன்னு சொல்லிட்டு பரிவட்டம் கட்டுவாங்க. ஏன்னா அதுக்காக அவங்க சில இடங்கள் எழுதி வச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நித்தியமாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அங்க போய் ஒரு அசுபர் நிற்கிறாரு. ஏன்னா அதனுடைய ஜென்ம அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா அங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்டா இவருக்கோ இந்த கோயிலை கட்டியவருக்கோ அவர் குடும்பத்தினருக்கோ அல்லது அவருடைய அவர் இல்லை இப்போ இல்லை அப்படின்னா அவருடைய பரம்பரைக்கு. ஏன்னா அவர்களுக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்களை சொல்லும். புரியுங்களா? அவர்களுக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்களை சொல்லும். அடுத்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவம்னா என்ன சொல்லுவோம்? கர்ம பாவம், தொழில் பாவம் சொல்லுவோம். அது என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நித்திய பூஜைகள். நித்தியமா நிறைய கோயில நடக்கிறது இல்லை, ஆறுகால பூஜைம்பாங்க இல்லைங்களா? ஆறுகால பூஜையை நடக்கணும். அதை பத்தி நடக்குதா இல்லையா அப்படின்றது 10ஆம் பாவம் காட்டும். அந்த கோயிலுக்கு எப்படி பூஜை பண்றாங்க, எவ்வளவு ஃப்ரீக்வன்சியில பண்றாங்க அப்படின்றத அது காட்டும். அடுத்து இந்த விசேஷ நாட்கள்ல உற்சவம்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? அது என்ன பண்றாங்க? அடுத்து இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், ஆருத்ரா தரிசனம், மகர சங்கராந்தி, சங்காபிஷேகம், திருக்கார்த்திகை, இந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில சங்காபிஷேகம் ரெகுலரா பண்ணுவாங்க. மாசத்துக்கு ஒருக்கா 2 வட்டம், இல்லை யாராவது பணம் கட்டினா 6000 ரூபாய் கட்டினா அவங்க பண்ணுவாங்க, அவங்க பேர்ல பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள். அடுத்து சிறப்பு நிவேத்தியம். ஏன்னா அடுத்து கோயிலுக்கு அந்த மாதிரி சிறப்பா ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? பூ அலங்காரம், நல்ல விளக்கு, லைட் செட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்து சிறப்பு இசை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அடுத்து இந்த மயிலாட்டம், கரகாட்டம், ஏன்னா கோயில் சம்பந்தமான ஃபங்க்ஷன் தான் இல்லைங்களா? அந்த மாதிரி புராதன கலைகளை பண்ணக்கூடிய கலைஞர்கள் அவர்களை பற்றி சொல்லும். ஏன்னா இதுல எல்லாம் அசுபர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க 10ஆம் பாவம். ஏன்னா நைச்சர்கிக அசுபர்கள் யாரு? சனி, செவ்வாய், ராகு, மாண்டிவிகா, சூரியன் குரூரா, தேவிரை சந்திரன், புதனோடு இவங்களோட புதன் சேர்ந்தா இவங்கெல்லாம் அசுபர்கள். சரியா? இதை வந்து வச்சு சொல்லணும். அது ஒவ்வொரு கிரகத்துக்கு நான் சொல்றேன். ஏன்னா அது ஒவ்வொரு கிரகம் என்னத்தை இண்டிகேட் பண்றோம்னு சொல்லித்தான். அப்போ 10ஆம் பாவம் வந்து இதனை குறிக்கும். சரிங்களா? அடுத்து 11ஆம் பாவம் பார்க்கலாமா? 11ஆம் பாவம் என்ன சொல்றாரு? பராசர ஆயபாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆயம்னா என்னது? இன்கம். சரிங்களா? அப்போ கோவிலுக்கு உண்டான வருவாய். 2ஆம் பாவமும் பார்த்தோம். ஆனா இந்த வருவாயை வந்து இவங்க எப்படி செலவழிக்க போறாங்க? கோவில் அபிவிருத்திக்கு, வளர்ச்சி பணிகளுக்கு எப்படி செலவழிக்க போறாங்க? அப்புறம் அந்த விளக்கு பூஜை, லட்சார்ச்சனம், என்ன திதி பூஜை அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த 11ஆம் பாவம் சொல்லுது. இந்த திதி பூஜைன்னு சொல்லும்போது கோயில வந்து அமாவாசை திதியை பிரதானமா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை திதி என்பது பித்திருக்களுக்கு உண்டானது. அதனால அது தேவ பிரசனத்துல அதை பிரதானமா சொல்லக்கூடாது. சரிங்களா? பௌர்ணமி சொல்லலாம், பௌர்ணமி பூஜை ஓகே. ஏன்னா அம்பாளுக்கு வந்து நிறைய கோயில்ல பௌர்ணமி இன்னைக்குதான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால பௌர்ணமி ஓகே. அமாவாசை வந்து தேவ பிரசனத்துல பிரதானமா சொல்லக்கூடாது, அது பித்திருக்களுக்கு உண்டானது. சரி, அடுத்து 12ஆம் பாவம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? 12ஆம் பாவம் என்ன சொல்றாரு? பராசரர் வியபாவா அப்படின்னு சொல்றாரு. வியம்னா என்னது? இழப்பு. இழப்பு என்ன மாதிரி இழப்பு? நிரந்தரமான இழப்பு. இங்க பாருங்க, 6, 8ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னத்தையோ அடிபிடி சண்டையை போட்டு கொஞ்சமாவது வந்துடும். 12ஆம் பாவத்தினால 12ஆம் அதிபதியினால இழப்புகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது நிரந்தர இழப்பு. அதுக்கு செலவழிக்கிற காசு வேஸ்ட், போனது போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்து ஆகிற வேலையை பார்க்கணும். ஏன்னா அப்போ இந்த 12ஆம் பாவத்தை வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து லக்ன பாவத்துக்கு முந்திய பாவம். அப்போ லக்னம் பண்றது, கோவில் கட்டுறது, ஸ்தாபிதம் பண்றது. ஒவ்வொரு நினைச்சோடனே கோயில் கட்டிட முடியுமா? அப்ப அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு பிளான் பண்ணியிருப்பார். என்ன முதல் கோயில் கட்டலாமா வேண்டாமா, என்னவா கோயில் கட்டுறது, எப்படி கட்டுறது, எந்த மாதிரி கட்டுறது, என்ன சைஸ்ல கட்டுறது, எவ்வளவு செலவழிச்சு கட்டுறது, கட்டினா பிறகு அது என்ன செய்யறதுன்னா யோசிச்சிருப்பார் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயங்களை அப்போ சில பேர் புதுசா கோயில் கட்டிடுவாங்க. புதுசா கோயில் கட்டிட்டு அவங்களால நினைச்சபடி அதை அந்த என்ன பக்க நினைச்சு கட்டினாங்களோ அதை வந்து செயல்படுத்த முடியாது. என்ன அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இல்லைங்களா? அப்ப அந்த பிரச்சனையை வந்து அவரை லக்ன பாவத்தை வச்சு அந்த சுவர்ணாரோட ராசி பாவத்தை வச்சு பார்க்கணும். ஆனா அவர் என்ன நினைச்சாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த 12ஆம் பாவத்தை வச்சு பார்க்கணும். அடுத்து கடைசியாக கும்பாபிஷேகம் செய்தப்போ ஏதாவது ஆச்சா அப்படின்றத 12ஆம் பாவத்தை வைத்து பார்க்கலாம். அடுத்து இந்த செலவு கணக்கு 1000 செலவழிச்சுட்டு ஒரு சைபர் கை தவறி விழுந்துருச்சுன்னு 10,000-ஆ மாத்துறது, 10,000-ஐ லட்சமா மாத்துறது, 1,00,000-ஐ 10,00,000-ஆ மாத்துற வகையில இருக்கு பாத்தீங்களா? அதையெல்லாம் இந்த 12ஆம் பாவம் சொல்லும். அது கோயில் சொத்துக்களை தேவையில்லாமல் விரயம் செய்தது, எப்படி விரயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 12ஆம் பாவம். முறையாக செலவு செய்கிற செலவு இல்லை, தேவையில்லாம பண்ற வெட்டி செலவு. வெட்டி செலவை பத்தி 12ஆம் பாவம் சொல்லும். அடுத்து வந்து இந்த சில புரைபிட்டட் பீப்புள் அவங்கெல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்ற உதாரணமா சபரிமலைக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு தடை பொதுவானது. ஏன்னா இவன் தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டா கூட யாருக்கும் போறதுக்கு தைரியம் வரல, இல்லை போனாலும் உள்ள விடுறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு. அப்போ ஒவ்வொரு கோயில்லையும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க யாருக்குன்னு தெரியாம இல்ல தடையை மீறி உள்ளே வந்துட்டு போயிட்டாங்களா, அதனால வந்து இந்த தேவ சாங்கித்யம் அஃபெக்ட் ஆயிடுச்சா அப்படின்றத இந்த சுவர்ண ஆரோட ராசி முதல் 12ஆம் பாவம் சுட்டி காட்டும். சரிங்களா? பொதுவா என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எங்க சுபர்கள் இருந்தாலும் நீங்க அனுகூலமா சுபபலனை சொல்லலாம். அசுபர்கள் இருந்தாங்கன்னா பிரதிகூலமா, அதாவது அனுகூலத்துக்கு ஆப்போசிட் பிரதிகூலமா பொது பலன் சொல்லலாம். ஏன்னா ஆனா எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அது பார்க்கக்கூடிய நட்சத்திரம், கூட இருக்க கிரகம், அதெல்லாம் பார்த்துதான் சொல்லணும். ஏன்னா இந்த தேவ கோபம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு பார்த்தோம் பாயிண்ட். இந்த தேவ கோபம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் அசுபர்கள் இருக்கிறார்களோ அந்த அசுபர்களுடைய பார்வை இருக்கு பாத்தீங்களா? எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. செவ்வாய்க்கு 4-8 ஸ்பெஷல் பார்வை, சனிக்கு 3-10 ஸ்பெஷல் பார்வை. என்ன அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கள், நான் இது அசுபர்களை சொல்கிறேன் சரிங்களா, ராகு வந்து சில பேர் குருவுக்கு மாதிரி 5-9 சொல்லுவாங்க, 12 சொல்லுவாங்க, சில பேர் 3-11 கண்ட்ரோல்பாங்க. நான் அது எல்லாமே கரெக்டு சரிங்களா. 3-11 கண்ட்ரோல், 5-7-9-12 வந்து பார்வை. அப்போ இந்த மாதிரி அசுபர்கள் வந்து தான் அந்த தேவகோபத்தை காட்டி கொடுப்பார்கள் என. அப்புறம் இந்த சொர்ணாரோட ராசி இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் இந்த 9 வருஷத்துக்கு ஒருக்க 6 கிரகம் ஒன்னா வரும். என்ன அன்னைக்கு பார்த்தவங்கள கூப்பிட்டுட்டான், ஏன்னா கிட்டத்தட்ட நிற்கும் ஒரு 3-4 நாளைக்கு நிற்கும் அப்படி ஒன்னா. ஏன்னா முதல் சந்திரனாவது 2 நாள், அப்போ மினிமம் 2 நாளைக்காவது நிற்கும், 6 கிரகம் ஒன்னா நிற்கும். அந்த நேரம் மற்றவங்களை கூப்பிட்டுட்டா மற்ற எல்லா ஃபேக்டரும் ஓகே. ஆனா நீங்க சொர்ணாரோட ராசி போய் இதுல போய் உட்காரணும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நேரத்துல போய் இப்படி உட்காந்துட்டீங்க, அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன அது வந்து 1க்கு மேற்பட்ட அசுபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எங்க சொர்ணாரோட ராசியில. தெய்வத்தினுடைய கோபம் மிக அதிகமாக உக்கிரமாக இருக்குன்றது அர்த்தம் சரிங்களா. ஏற்கனவே இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம், என்னது இந்த கோயிலுக்கு கொண்டு வர வேண்டிய பூக்கள், இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா பக்தர்கள், வஸ்திரம் சாத்துறதுக்கு. சில பேர் நிவேதனம் அவங்களே கொண்டாடுவாங்க, சில பேர் பரிகாரம் பண்ணுறேன்ட்டு எனக்கே கொண்டாடுவான். என்ன சாமி பாதத்தில் வச்சு கொடுங்கப்பா. அவன் பொதுவாக நிறைய கோயிலில் அப்படி பண்ண மாட்டாங்க, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கோயிலையும் அந்த இது பண்ண மாட்டாங்க, சில பேர் எல்லாம் முடியாண்டோம். நீ வந்து பைசாவை கேட்டு நாங்கள் எங்கள் மடப்பள்ளியில் பண்ணிட்டு எல்லாம் பண்ணோம். உதாரணமாக வேலூர் வேணுகோபால சுவாமி கோயில், நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்குறத பண்ணவே மாட்டோம். நீ பைசாவை கட்டிட்டு போ, என்ன செய்யணும்னு சொல்லி நாங்களே ஏற்பாடு பண்ணி ஆச்சார அனுஷ்டானமாக பண்ணிடுறோம்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வரக்கூடிய தோஷங்கள் வந்து குடிக்கிட்டே இருக்கீங்களா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மந்திரத்தால் வரக்கூடிய தோஷத்துக்கு மந்திரலோபம்னு பேரு, நிவேதனத்தினால் வரக்கூடிய தோஷத்துக்கு நிவேதிய லோபம்னு பேரு. ஏன்னா இதெல்லாம் போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கலச சுத்தி இல்லாட்டி சுத்தி கலசம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த கலசத்துல தண்ணி வைக்கிறோம்னா அந்த தண்ணியை வந்து சில குறிப்பிட்ட பூஜைகள் மந்திரங்கள் சொல்லி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஜோதிட ஹிண்ட் சொல்லித்தரேன், ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். சில பேரால சில வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, ஒண்ணு சொந்த வீடா இருக்கும், அவனால போய் குடியிருக்கவே முடியாது, இல்லை போயிடுவான் உள்ள போயிடுவான், உள்ள போயிட்டு இருக்க முடியாது. இல்லை நீங்களே வாடகைக்கு ஒரு வீடு பிடிச்சி போறீங்க, வீடு கிடைக்கிறதே நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், கிடைச்சி உள்ளே போயிடுறீங்க. ஆனால் போன பிறகு உங்களால் அங்கே இருக்க முடியல. என்ன அப்படின்னா என்ன பண்ணுங்க, வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு வீட்டு ஹாலில் நடு ஹாலில் என்ன விளக்கேற்றுங்க. என்ன விளக்கு, வெள்ளி விளக்கில் நெய் விட்டு நூல் திரி விட்டு விளக்கு ஏற்றணும். எங்கே பார்த்து ஏற்றணும், அந்த முகம் வந்து மேற்கு பார்த்து இருக்கணும் சரிங்களா, மேற்கு பார்த்து இருக்கணும். அங்கே யார் இருக்கா, சொட்டா நிற்கிற பகவதி இருக்கா. ஸோ ஆல் நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்கு அவ தான் அதிபதி. அங்கே வந்து வியாழக்கிழமை நடசாத்தவங்க, தாராதேவின்னு பேர், அவருக்கு குரு பத்தினி. அதனால வியாழக்கிழமை என்ன அப்போ வந்து நீங்கள் விளக்கேற்றி அவளை கூப்பிடணும். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணான்னு மொத்த குடும்பத்தவரும் முன்னாடி உட்காந்து கூப்பிடணும். கூப்பிட்டா வந்துடுவா, அந்த விளக்குல ஆவாகனம் ஆயிடுவா. ஏன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த கலசம் வச்சிருப்பீங்க, சொல்ல சொல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரம் வந்து அந்த கலச தண்ணியில வந்து அந்த மந்திர சக்தி ஏறும். அதை ஒரு மாவிலையோ வைத்து வீடு ஃபுல்லாக சம்பிரபரோக்ஷணம் பண்ணும். சரிங்களா. நீங்க உட்காந்து பூஜை பண்ண ஹால், அப்புறம் அப்படியே வீடு ஃபுல்லா, அப்புறம் தனி வீடா இருந்தா வீட்டை சுத்தி, பிளாட்டா இருந்தா உங்க வீடு வரைக்கும் என்ன பிளாட் வரைக்கும், மொட்டை மாடி என்ன எல்லாம் பண்ணிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா தலைவாசல் வண்டி விட்டுட்டா அப்புறம் ஒரு பிரச்சனையா இருக்காது. இது வந்து ஒரு லைவ் கேஸ் ஸ்டடின்னு ஒட்ட வந்துச்சு. ஒரு ஆள் வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு. இந்த கொரோனா லாக்டவுன்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹைதராபாத்ல பார்க்க வர்றாரு. வந்தா வந்த இடத்துல அம்மா நல்லா ஆயிடுறாங்க, அப்பா இறந்து போயிடுறாரு. சரிண்ணா, அதை முடிச்சுட்டு அம்மா இப்போ 2 பசங்க, இவர் வந்தவர் நம்மகிட்ட வந்தவர் இளையவர், மூத்த பையன் அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அம்மா என்ன சொல்றாங்க, அங்கே போய் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இருந்துட்டு வரலான்ட்டு அமெரிக்கா போயிடுறாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. அங்கே போனால் மருமகளோட ஒத்து வரல. ஓகே, ரிட்டர்ன் பேக் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு வந்துடுறாங்க. அங்கே அவங்க பூர்வீக வீடு இருக்கு. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பூட்டி வச்சிருக்காங்க. எந்த ஒரு வீட்டையும் 90 நாளைக்கு மேல பூட்டி வைக்க கூடாது. 90 நாளைக்கு மேல பூட்டி வச்சிருந்தீங்கன்னா அது முறையா ஹோமம் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். சரிங்களா, இல்லாட்டி அது அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் அங்கே வந்து வசிக்க ஆரம்பிச்சு. இதுவரை தெரியாம அங்கே போயிட்டாரு. இவருக்கும் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அவங்க அம்மா எல்லாம் நைட்டு அப்படியே அலறாங்க, அலத்துறாங்க. எனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது, அதில் அம்மா வேற எப்படி பண்ற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு பண்ண சொன்னோம். சரி, சரிங்களா, சூப்பரா வேலை செய்யும். சரி, இப்போ இந்த அஷ்டமங்கல யன் அது மட்டும் என்னன்னு பார்த்துட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். தேவ பிரஸ்னத்தில் அஷ்டமங்கல யன். அஷ்டமங்கல எண்ணுனா என்னது? என்ன 108 சொல்லி நம்ம கையில இருக்கு. அது போட்டு பார்க்கறதுக்கு பலகை இருக்கு. என்ன பலகை என்ன செய்யிருக்கோம்? சோழியை நடுவில் வைக்கணும். உங்க உள்ள 2 உள்ளங்கையை வச்சு உங்க சூக்ம சக்தியை அந்த சோழி மேல அப்படியே செலுத்த வேண்டும். செலுத்திட்டு என்ன பண்றீங்க, டக்குன்னு அது நம்ம என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோமோ அதை எனக்கு காட்டிக்கொடு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அதை 3 கூறாக பிரிக்க வேண்டும். வலது, மத்தி, இடதுன்னு சொல்லி பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? 8 8ஆ பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் 8? காலச்சக்கரம் மறந்துடப்படாது. சரிங்களா, காலச்சக்கரம் தான் இங்கேயும் அடிப்படை. யாமக்கோள் பிரஸ்னாவுக்கும் காலச்சக்கரம் தான் அடிப்படை. இது அஷ்டமங்கல பிரஸ்னத்துக்கும் காலச்சக்கரம் தான் அடிப்படை. அதனால 8 8ஆ பிரிக்கிறீங்க. 8 8ஆ பிரிச்சுட்டிங்கன்னா அப்புறம் மிச்சம் வரும் இல்லைங்களா? இடது பக்கத்துல <8 வரும், மத்தியில <8 வரும், வலது பக்கம் <80 வரும். ஏன்னா இது எதுக்காக பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த நம்பருக்கு உண்டான கிரகத்தை சொல்லிடுறேன். அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது காலச்சக்கரத்துல எங்க இருந்து ஆரம்பிப்போம்? சூரியன்ல இருந்து ஜோடியாக்ல ஆரம்பிச்சுட்டு வருவோம். ஆரம்பிச்சு வந்தா என்ன வரும்? சூரியன், செவ்வாய், குரு, என்ன புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு. ஓம் மகேந்திரிய நம, மகாலட்சுமி நம, கௌமாரிய நம, வாராகிய நம, பிராமியே நம, சாமுண்டாய நம, வைஷ்ணவிய நம, மகேஸ்வரிய நம. இதான் அந்த தேவதைகளுக்கு உண்டான மந்திரங்கள். சரிங்களா, அப்போ 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னது? சூரியன். அப்போ சூரியன் என்னன்னா அந்த தெய்வ சாங்கியத்தை குறிக்கும். அதான் நம்ம என்ன பார்த்தோம், அங்க பிரச்சனைன்னு பார்த்தா சூரியன் என்பது பச்சை மிளகை குறிக்கக்கூடியது, கிரீன் பெப்பர். ரைட்டுங்களா, அப்ப பிரச்சனைய இப்ப கிரகத்தோட எப்படி லிங்க் பண்ணணும்னு தெரியுதா? இதோட டீப்பா இருக்கு, அதை அடுத்து சொல்றேன். இது வந்து அஷ்டமங்கல எண்ணுக்கு மட்டும் ஒன்லைன் ஸ்டோரி. ரைட்டுங்களா, செவ்வாய்னா உலோக சிலையில் பெரிசல். என்ன குரு அப்படின்னு இருந்தா தேவதா அனுகிரகம், தெய்வ சாங்கித்யம். அது சூரியன்றது பூர்ண தெய்வ சாங்கித்யம். குருன்றது ஒவ்வொரு மொத்த கோயில். சூரியன்றது மொத்த கோயிலுக்கு, ஏன்னா குருன்றது ஒவ்வொரு தேவதை, சில கோயிலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேவதைகள் இருக்கும், அவங்க எல்லாத்துக்கும் பார்க்க மாட்டாங்க, சில ஒரு மட்டும் பிரச்சனை அது வந்து பாருங்க, அப்படி பார்க்கும்போது அது குருன்னு பார்க்கும். அடுத்து புதன். புதன்னா இந்த கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரக்கூடிய பிரச்சனைகள், நிர்வாகிகள், அவங்க வச்சிருக்க கணக்கு வழக்கு, என்ன பிணக்கு எல்லாம். சுக்கிரன் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஆடை ஆபரணங்கள், கோவிலுக்கு வரக்கூடிய வருமானம் இதெல்லாம் இருக்கீங்களா, அதை வந்து சுக்கிரன் சொல்லும். 5ஆம் நம்பரா இருந்தா நம்பர் வேற நீங்க போட்டுக்கிட்டே வரணும். 1னா சூரியன், 1 சோழி மிச்சம் இருந்தா சூரியன், 2 சோழி மிச்சம் இருந்தா செவ்வாய், 3 சோழி மிச்சம் இருந்தா குரு, 4 சோழி மிச்சம் இருந்தா புதன், 5 சோழி மிச்சம் இருந்தா சுக்கிரன், 6 சோழி மிச்சம் இருந்தா சனி. ஏன்னா சனின்றது என்னது? சர்வன்ட்ஸ். அப்போ வேலையாட்களுடைய சிரத்தை குறைவு, மடப்பள்ளியில ஒழுங்கா சுவாமிக்கு பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம ஏனோ தானோ பூஜை முடிஞ்சா சாப்பாடு அப்படிங்கிற நினைப்புல பண்றான் அப்படின்னா இதெல்லாம் காட்டி கொடுக்கும். ஏன்னா அதுல போடுற கட்டிங், ஏன்னா அதனால் வரக்கூடிய சண்டை சச்சரவு, அதில் பங்கு போட்டுக்கிறதுல வரக்கூடிய சண்டை சச்சரவு, இது எல்லாத்தையும் அது காட்டி கொடுக்கும். 7 சோழி மிச்சம் இருந்தால் கோவிலுக்கு உண்டான குளம் கிணறு அதில் தானே அபிஷேகத்துக்கு தண்ணி எடுப்பான், ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அது சொல்லும். ஏன்னா 8ன்றது என்னது? ஆக்சுவலி 8 சோழி மிச்சம் வராது, ஏன்னா 8 வந்தால் ஒரு குரூப் எடுத்து வச்சுருவீங்களே, அப்போ மிச்சம் இல்லை அப்படின்னா ராகு அப்படின்னு அர்த்தம். அப்போ கோவிலுக்கு வரக்கூடாத நபர்களால் அசுத்தம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது இல்லாட்டி கோவிலுக்கு வந்து இந்த ஆபரணங்கள் ஆடை அப்புறம் கோவிலுக்கு உண்டான பாத்திரங்கள், ஏன்னா கோயில் ஆரம்பிச்சு அப்புறம் எல்லாமே வரும், கோயிலுக்குன்னு ஒரு ஸ்டாக் வந்துடும், அது எல்லாமே வேல்யூபிள். ஏன்னா ஒன்று லேட்டாக கூட நீங்கள் மறுபடியும் வாங்கி தான் ஆகணும், வாங்கும்போது தான் விலை என்னன்னு தெரியும். ஏன்னா சும்மா ஒரு தூபக்கரண்டி, என்ன தூபக்கரண்டி தானே அப்படின்னு விட்டீங்கன்னா காணும் அப்படின்னு சொன்னா போய் வாங்க போனீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா சரிங்களா. அப்புறம் ஆடிட்ல அதெல்லாம் பிடிப்பாங்க, பொதுக்குழு ஆடிட்டு இல்லைன்னா பிடிப்பாங்க. அப்போ அதையெல்லாம் அது காணும், ஏன்னா அதுக்கு எவன் இன்சார்ஜ் இருக்கானா அவனுக்கு தான் பக்கு பக்கு. ஏன்னா அதுக்கு இப்போ ஸ்ட்ராங் ரூம் கேட்டிருப்பான், அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, அவர் என்னத்தையோ ஒரு மரக்கதை வச்சு பூட்டியிருப்பார், அது ஓங்கி சினிமா கதாநாயகன் மாதிரி ஓங்கி ஒரு தட்டு தட்டினா பொத்துன்னு போயிடும், அதுக்குள்ள எல்லா வேலையை போச்சு. இல்லாட்டி ஏதோ தகரப்பட்டி மரப்பட்டி கொடுத்துருப்பான், இல்லை ஒரு துருப்பிடிச்ச புட்டை கொடுத்துருப்பான், இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்கும். ஏன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் இந்த 8க்குடைய ராகு குறிக்கும். ஏன்னா அடுத்து கோயில் சிலையில வந்து பின்னம்னு சொன்னோம். ஏன்னா உதாரணமா 2ஆம் இடம்னா செவ்வாய் சிலைன்னு சொன்னாங்க. அந்த பின்னம் இருக்கு இல்லைங்களா, அந்த பின்னம் வந்து இந்த மீதச்சொலி வந்து 2, 4, 6, 8ன்னு வருதுன்னு சொல்லுவாங்க. இரட்டைப்படை வந்துச்சுன்னா சிலையின் கழுத்திற்கு மேல் பின்னப்பட்டு இருக்கிறது. ஏன்னா பின்னம்னா நீங்க போய் சிலையை வந்து தடவிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம அந்த இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ரெட்டப்படையில வந்துச்சுன்னா கழுத்துக்கு மேல பின்னமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது இடதுபுறம், இடதுபுறம் இருக்கிற 3 தான் பிரிச்சிருக்கீங்களா, இடது மத்தி வலதுன்னு பிரிச்சிருக்கீங்க. இந்த இடதுபுறத்துல இருக்கக்கூடியதுல வந்து இரட்டைப்படையில வருது அப்படின்னு சொன்னா சிலை வந்து கழுத்துக்கு மேல பின்னப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மத்தியில இருக்கக்கூடிய சோழி, ஏன்னா அதுல 2, 4, 6, 8 வருதுன்னு வச்சுக்கோங்க, கழுத்திலிருந்து இடுப்பு வரை பின்னப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வலது பக்கம் இருக்கக்கூடியது, ஏன்னா அதுல வந்து இரட்டைப்படை வந்தா மொத்த சிலையும் அவுட்டுன்னு அர்த்தம். இது சாரி, இடுப்புக்கு கீழே பின்னப்பட்டிருக்குன்னு அர்த்தம். 3லுமே இரட்டைப்படையில் வருதுன்னு வச்சுக்கோங்க, இடது மத்தியம் வலது, ஏன்னா 3லுமே இரட்டைப்படை வருது, 2, 4, 6, 8ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த சிலையும் அவுட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து இந்த கிரகங்கள் குறிக்கக்கூடியது இருக்கு, அந்த கிரகங்கள் குறிக்கக்கூடிய அச்சாவதார ரூப வர்ணனை இருக்கு. ஏன்னா இந்த அது குறிக்கக்கூடிய தெய்வ ரூபங்கள் இருக்கு. ஏன்னா அதை வந்து திங்கட்கிழமை வகுப்பில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வோம். யாருக்கேனும் ஏதேனும் கேள்வி இருந்தால் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.